हलो वीवर्स वेलकम टू मिसेस कुमन्स किचन नरेया पेर वंदु एंगिट्ट रोम्ब सॉफ्टान चपाती अदु ओर नाल मुलुक अंद चपाती ओड सॉफ्टनेस मेंटेन पन्नुनो अप्डिंगर मारी ओर चपाती एंगलुक्कु सोल्ली कुडुंगा अप्डिन केट्टिरुंदांगा इदु एंग वीट्ल यूजुअलावे ना सेय्र चपातींगे इंद चपाती वंदु ओर नाल मुलुक कालैल इरुंदु नाइट वरैक्कुमे इदे सॉफ्टनेस्ल दा इरुक्कुम सिल टिप्सुम ट्रिक्सुम इरुक्कु फुल वीडियो पारुंगा अप्पदान वंदु उंगलुक्कु अंद टिप्सुम ट्रिक्सुम तेरियुम நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க இந்த சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சப்பாத்திக்கு வந்து நான் கோதுமை மாவு 3 கப் எடுத்து வச்சுருக்கேன் இந்த 3 கப் மாவுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா ஒன்று கூட ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த உப்பும் சர்க்கரையும் போட்டதை நல்லா mix பண்ணிட்டோம் கோதுமை மாவுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும் நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம குக்கிங் எண்ணெய் யூஸ் பண்றோமோ அந்த எண்ணெய் அதை ஒரு 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க கையிலே நல்லா mix பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் அந்த மாவுக்கு அந்த எண்ணெய் போய் சேரும் அதனால நம்ம வெறுமனே ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி இது நல்லா வெறுமனே நல்லா mix பண்ணிடுங்க அந்த எண்ணெயோட இது நல்லா இப்ப mix பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் வந்து நான் பால் சேர்த்தறேன் கால் டம்ளர் பால் வந்து சேர்த்திருக்கேன் இது வந்து வெதுவெதுப்பான பால் நீங்க வெதுவெதுப்பான பால் சேர்த்துட்டீங்க அப்படினா நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நான் வெறும் தண்ணி கூட யூஸ் பண்ணுவேன் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பால் mix பண்ணிருக்கேன் நீங்க தண்ணியோ இல்ல பாலோ எது இருந்தாலும் கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ மீதி கொஞ்சம் வேணுங்கற அளவுக்கு நல்லா பிசைற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு 3 கப்புக்கு வந்து 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு 3 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு இது நல்லா அப்படியே உருட்டிட்டே இருந்தீங்கனா உங்களுக்கு நல்ல மாவு திரண்டு வந்துரும் அவ்வளவுதான் நான் வந்து ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே மாட்டேன் இது அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா போதும் இந்த மாவை உங்களுக்கு மாவு நல்லா திரண்டு வந்துரும் நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியும் பாலும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து மாவெல்லாம் சீக்கிரம் பிடிச்சிடும் கைக்கு அதனால் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ மேலே ஒரு அப்ளை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு மாவு அவ்வளோதான் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுறலாம் இப்படியே அதனால் ஒரு துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து மாவு நல்லா இன்னும் சாஃப்ட் ஆகும் அதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ரெஸ்ட் பீரியட் வேணும் இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம் இப்போ மாவு இன்னும் சாஃப்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக வெதுவெதுப்பான தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றுங்க அப்போ தான் வந்து இந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாலும் கிடைக்கும் ஆனால் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இதை தேக்க ஆரம்பிக்கலாம் தேக்கும் போது நீங்கள் மைதா மாவில் தேயுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல சன்னமாக மெல்லிச சூப்பராக வரும் நீங்கள் கோதுமை மாவில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தேக்கும் போது நம்மளுக்கு அங்கங்கே தட்டுப்படும் ஆனால் நீங்கள் மைதா மாவு போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா திரண்டு வரும் ஒரே லாட்டில் தேய்ச்சிடலாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் எப்படி அப்படியே தேய்க்கிறீங்க அப்படியே ரவுண்டாக வருது அப்படின்னு கேட்குறாங்க அது நீங்கள் அந்த கட்டையில் வச்சு லைட்டாகவே தேயுங்க நார்த் இந்தியன்ஸ்லாம் அப்படி தான் தேய்ப்பாங்க சன்னமான கட்டையை வச்சு அப்படியே லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும் அதுவே சுற்றிக்கும் நம்ம சுற்றணுங்கிற அவசியம் இருக்காது தேவைப்படும் போது மட்டும் நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும் எடுத்து திருப்பி போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி எனக்கு அப்படியே ரவுண்டாகவே வரும் பாருங்கள் இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிட்டோம் இவ்வளோ மெல்லிசாக நல்லா தேய்க்கணும் இப்போ நான் அடுத்ததையும் அதே மாதிரி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் அதுவே தானாக சுற்றணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம ரவுண்டாக தேய்ச்சிட்டோம் இப்போ நம்ம முக்கோணமாக மடிச்சுக்கலாம் இப்போ மடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்படி நம்ம தேக்க தேக்க அதுவே நல்லா சுற்றும் அதாவது அந்த கட்டை வந்து நம்ம லைட்டாக பிடிச்சிக்கணும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி சுத்தம் வராது அந்த கட்டையை வந்து ரொம்ப லைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அழகாக சுற்றும் அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ சப்பாத்திக்கு நம்ம திரட்டி வச்சாச்சு இப்போ கல்லை ஹீட் பண்ணிக்கலாம்
கல்லை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி போட்டாச்சு. இது ஒரு 3 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கல் போட்டோடனே நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பபிள்ஸ் வரதான் ஸ்டேஜ் அடுத்த பக்கம் திருப்புறத்துக்கு. பாருங்கள், இப்போவே நல்லா புஃப்னு வருது. இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2 செகண்டில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா புஃப்னு எந்திரிக்கும் பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா புஃப்னு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி. சப்பாத்தி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ வச்சு தடவிக்கோங்க. நீங்கள் கல்லில் வச்சு தடவ வேணாம், தனியாக கீழே வச்சு தடவுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் அந்த சாஃப்ட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ண கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஃபீல் ஆகிட்டு வருது அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ரேணுகா குமணன்.